ஓம் ஸ்ரீ குரு பியோ ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஸ்ரீ கிருஷ்ணா சேனலுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து அன்பர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன் ஸ்ரீ பாண்டுரங்கனின் மகிமை அப்படின்ற தலைப்பில் நிறைய பாகவத உத்தமர்களுடைய சரித்திரங்களை நம்ம பார்த்து வந்துட்டுருக்குறோம் ஒரு ஒரு பாகவத உத்தமர்களுடைய வாழ்க்கையில் இறைவன் எவ்வாறு பல லீலைகள் புரிந்து அவர்களுக்கு அருள் புரிந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற பாகவத உத்தமர் யாரு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ பானுதாசர் அப்படின்ற பாகவத உத்தமருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பைடனிபுரம் அப்படின்ற ஒரு அழகிய நகரத்துல ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தார் அவர் தினம் தினம் சூரியனை வழிபட்டு வந்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரு அருமையான மகன் உண்டு அந்த மகனுக்கு சூரிய நாராயணன் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்து வந்துட்டு இருந்தாரு அந்த சூரிய தன்னுடைய மகனை பானு அப்படின்னு செல்லமா அவர் வந்து அழைப்பார் ஏழு வயசுல அந்த பையனுக்கு உபநயனம் செய்தார் அந்த பானுவுக்கு வேதம் கற்கிறது அப்படின்றது ரொம்ப வேப்பங்காய் மாதிரி இருந்தது வேதம் கற்கிறதுக்கே அந்த பையனுக்கு பிடிக்காது பானுன்ற அவருடைய மகனுக்கு பிடிக்காது ஆதித்ய கிருதத்தை தலைகிழா ஒப்பிக்கும் எனக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்ல திக்கி திக்கி தடுமாறும் பிள்ளையா அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாரு அந்த பெரியவர் அம்மா வந்து என்ன சொல்றா அந்த பையனுடைய அம்மா வந்து சொல்றா பானு அப்பா வந்தா அடிப்பாரு நீ உட்காந்து மனப்பாடம் பண்ணுடா அப்படின்னு விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த பையனை கூட்டிட்டு வந்து வேதம் படிக்க சொல்வா ஒரு நாள் தந்தையார் வந்து கோபத்துல அந்த பையனை ரொம்ப அதிகமா அடிச்சிட்டாரு அந்த பையன் பயந்து காட்டுக்கு ஓடிட்டான் இரவாயிடுச்சு காட்டுல மிருகங்கள் பறவைகளுடைய வினோதமான சத்தங்கள்லாம் அந்த காட்டுல வந்துட்டு இருந்தது அந்த சத்தங்களை எல்லாம் கேட்ட உடனே அந்த பானு வந்து பயந்து போயிட்டான் எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குமா தங்க தங்குறதுக்கு அப்படின்னு வந்து இடம் தேடுறான் அப்ப அவனுக்கு ஒரு கோயில் ஒண்ணு கண்ணில் பட்டுச்சு உடனே அந்த கோயிலுக்கு உள்ள போய் பாக்குறான் அங்க இருந்ததோ சுவாமி சூரியன் சூரிய நாராயணர் வந்து அங்க இருந்தார் உடனே இந்த பானு வந்து வேண்டான் அந்த தெய்வத்தை பார்த்து எங்கள் குல தெய்வமே வெகு தூரம் நடந்து வந்தாலும் கால்ல முள்ளும் கல்லும் தைத்து ரணமாகி வேதனைப்பட்டதுனாலும் களைப்பும் பசியாவும் இருக்குது எனக்கு அப்பாட்ட அடிபட்டு சாகிறத விட புலியோ சிங்கமோ அடித்து சாகிறதுல ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன் என்னை காப்பாத்துறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு கதறி அழறான் அந்த முன்னாடி இருக்கிற விக்கிரகத்திட்ட சூரிய பகவான் ஒரு அந்த வடிவத்துல அந்த பானுவோட எதிரில வர்றாரு பானு அவரை பார்த்த உடனேயே சாஷ்டாங்கமா கால விழுந்து வணங்குறான் அவன் வந்து அந்த சொல்றான் சுவாமி எனக்கு வேத பாடங்கள் சரளமா வரும்படி நீங்க எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டான் அப்ப அந்த சூரியனார் வந்து அவனை அணைச்சு ஆறுதல் சொல்றாரு ஒரு பொற்கின்னத்துல நிறைய பால் கொடுத்து குடிக்க சொல்றாரு பானு கோ பயங்கர பசி ஒரே மூச்சில குடிச்சு முடிச்சிட்டா அத்தனை பாளையும் அப்ப அவர் வந்து மந்திர உபதேசம் பண்ண போறாரு அஷ்டாட்சர மந்திரத்தை வந்து அவர் உபதேசித்தார் இன்று முதல் உனக்கு எல்லா மந்திரங்களும் வரும் நீ வந்து பாண்டங்கனுடைய புகழ வந்து தினந்தோறும் பாடு தினந்தோறும் இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த அஷ்டாட்சர மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நீ தினந்தோறும் சொல்லி வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அந்த சூரியன் பேசினார் இப்படி ஏழு நாட்கள் போச்சு ஏழு நாட்களும் வேலை தவறாம உணவு கொடுத்துட்டு வந்தாரு சூரிய பகவான் அங்க பார்த்தா அந்த பானுவினுடைய பெற்றோர் வந்து ஊரெல்லாம் மகனை தேடுறாங்க காணாம ரொம்ப வேதனைப்படுறாங்க இனி மகன் திரும்பி வந்தாக்கா அவன் படிக்கலன்றதுக்காக அடித்து துன்புறுத்த கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது காட்டுல ஒரு நாள் தர்ப சமைத்து இதெல்லாம் சேர்க்கறதுக்காக ஒரு வைதிக பிராமணன் வந்து வந்தான் அந்த இடமாழியா வந்துட்டு இருக்கும் பொழுது அவன் இந்த பானுவை பார்த்துட்டான் பானுவை பார்த்துட்டவன உன்ன பெற்றோர்கிட்ட கூட்டுட்டு போறேன் அப்படின்னு கூப்பிடுறான் உடனே பானு பயந்து ஓடி போய் கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்போ அந்த பையன் போயிட்டு பானுவோட பெற்றோர்கிட்ட போயிட்டு தான் பானுவ கண்டதா சொல்றான் அவன் எங்க பார்த்தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றான் காட்டுல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அவங்க யோசிக்கிறாங்க ஏழு நாளா பையன் வந்து உணவு தண்ணி எதுவும் இல்லாம மெலிஞ்சு போயிருப்பான் அப்படின்னு ரொம்ப துடிச்சிட்டு ஓடி வர்றாங்க பையனை பாக்குறதுக்காக இங்க வந்து காட்டுல வந்து அந்த கோயில் உள்ள வந்து பார்த்தா பையன் முன்ன விட ரொம்ப அழகா இருக்கிறான் ரொம்ப தேஜஸா இருக்கிறான் அதை உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ பானு கிட்ட கேக்குறாங்க நடந்தது என்ன அப்படின்னு கேக்குறாங்க உடனே பானுவும் நடந்தது அத்தனை விவரமா பெற்றோர்கிட்ட கூற அவங்க பெற்றோருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ தந்தையார் வந்து மகனை அனைத்து ஆனந்திக்கிறார் அவர் இந்த சூரியன் பகவான் வந்து இந்த பையனுக்கு தஞ்சம் அளித்ததுனால அந்த பையனை மக்கள் எல்லோரும் பானுதாசன் அப்படின்னு அழைத்தாங்க அதுல அவருடைய பெயர் என்னவாயிடுச்சு அப்படின்னா பானுதாசன் அப்படின்னு மக்களால் அழைக்கப்பட்டது உரிய

நாளுக்கு கரைஞ்சி வந்துட்டே இருந்தது மனைவியும் அந்த இரண்டு பிள்ளைகளும் பட்டினி கடந்து வாடி மெளிந்து போயிட்டாங்க இவரோ உலகம்லாம் வந்து என்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறது ஒண்ணு ஒரு பெரிய விஷயம் இல்ல அவனுடைய அதுவும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார் ஆனா பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த பானுதாசருடைய குடும்பம் வந்து கஷ்டப்படுறது பார்த்துட்டு இருக்க முடியல அவங்க எல்லாம் ஜவுளி வியாபாரம் செய்யறவங்க துணி வியாபாரம் செய்யறவங்க உடனே ஒரு சில உறவினர்கள் இவர்கிட்ட வந்து உன் குடும்பம் பட்னி போடுறது வந்து ஒரு ஆண் பிள்ளைக்கு வந்து அழகு கிடையாது அதனால உன் பெற்றோர் வந்து ஏராளமா சேர்த்து வைத்ததெல்லாம் நீ கரைச்சிட்ட கடை வீதியில எங்களுக்கு கடைகள்ல இருக்குது அதுல நாங்க ஒரு கடை உனக்கு தரோம் அங்க வந்து நீ ஜவுளி வியாபாரம் செஞ்சு அதுல வர லாபத்துல ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுத்து கடனை வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவும் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு பானுதாசர் ஒத்துக்கிறாரு வியாபார தந்திரம் எல்லாம் சில சூதுவாதிகளை எல்லாம் வந்து அந்த கூட இருக்கிற உறவினர்கள் சொல்லி தராங்க ஆனா இவர் வந்து அவருடைய பேச்சை எல்லாம் கேட்கல இவருடைய கடைக்கு வந்து துணி வாங்க வர்றவங்கள்ட்ட இது என்ன விலை அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இவர் சொல்வாரு இது அசல் விலை இவ்வளவு இது லாபம் இவ்வளவு அப்படின்னு பிரியம் இருந்தா வாங்குங்க அப்படின்னு தெளிவா வந்து இவர் சொல்லிடுவார் இவர் ஒரு பகவத் பக்தர் அப்படின்றது ஊரெல்லாம் தெரியும் அதனால பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு யாரும் பேரம் பேசி குறைக்க மாட்டாங்க உடனே அவர் சொல்ற காசை கொடுத்து என்ன விலை சொல்றாரோ அதை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அதுவும் இல்லாம சிறிய லாபம் தான் வச்சு விற்கிறதுனால மற்ற கடைகளை விட இவருடைய கடைக்கு எல்லாரும் அந்த துணிகளை வாங்குறதுக்கு வருவாங்க வந்து மற்ற கடைக்காரர்களுக்கு என்ன ஆயிடுச்சு அவர்களுடைய வியாபாரம் வந்து குறைந்து போயிட்டது இவருடைய எப்பொழுதும் பெண்கள் வந்து துணிமணிகள் வந்து வாங்கிட்டே இருந்தாங்க அப்ப இவர் சொல்வாரு மணி ஆடை அணிவது மானத்திற்காகவே அதிக பணம் கொடுத்து வாங்குவதோ அதிக ஆடைகள் வாங்குவதோ தவறு அப்படின்னு இவர் பல நல்ல போதனைகள் எல்லாமும் செய்வாரு இவருக்கு கடைக்கு வர பெண்களுக்கு அதனால ஆண்களுக்கு என்ன ஆயிடுச்சு இவருடைய கடைக்கு வர்றதுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இவர் நிறைய போதனைகள் எல்லாம் சொல்றாரு பெண்களுக்கு இவரோட கடைக்கு வர்றதுக்கு நிறைய ஆண்கள் வந்து விருப்பப்பட்டாங்க ஒரு மாதத்துல பானுதாசர் கடன் முழுதையும் இவருக்கு இறக்கப்பட்டு கடை வச்சு கொடுத்தோம் இப்ப இவர் வந்து உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாரு நம்மளுடைய கடை நம்மளுடைய வியாபாரம் வந்து முடங்கி போயிடுச்சு நம்மளுடைய சரக்குகளும் வந்து முடங்கிடுச்சு இதுக்கு ஒரு முடிவு தேடணும் நம்ம எவ்வளவு ஒரு பெரிய முட்டால் இவனுக்கு போய் நம்ம கடை வச்சு கொடுத்தோம் மே அப்படின்னு மத்த கடைக்காரவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க அடுத்த மாசம் என்ன ஆச்சு எல்லாரும் மேல வந்து ஜவுளிகளை பக்கத்து ஊர்ல போயிட்டு சந்தையில விக்கலாம் முடிவு செய்யறாங்க வியாபாரம் முடிச்சு திரும்பும் போது ஒரு சின்ன அந்த ஊரோட எல்லையில ஒரு மண்டபத்துல தங்கினாங்க ஏன்னா இரவு சமயத்துல அந்த இடத்துல கொள்ளையார் பயம் ஜாஸ்தியா இருக்கும் திருடர் பயம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றதுனால இரவுல வந்து பயணம் செய்ய மாட்டாங்க அதனால இந்த பானுதாசரும் அவங்க கூட கலைத்து இருக்கிறாரு இவரும் வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போனவருடைய செவிகள்ல ஒரு பிரசங்க ஒளி கேக்குது தெருவுல இறங்கி வழியில பாக்குறவங்களை வந்து விசாரிக்கிறார் இவரு என்னது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அது என்ன சத்தம் அப்படின்னு கேக்குறாரு அப்ப அந்த வழியா போறவங்க சொல்றாங்க ஹரிதாசர்ன்ற ஒரு மகான் வந்து பாகவத பிரவச்சனம் செய்யறதா சொல்றாங்க உடனே இவருக்கு ஆசை அந்த இடத்துல போயிட்டு நம்மளும் அந்த ஹரிதாசர்ன்ற மகான் சொல்ற அந்த பகவத் பிரவச்சனத்தை வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறார் உடனே தன்னுடைய வியாபார நண்பர்கள்ட சொல்றாரு என்னுடைய குதிரை இந்த விற்ற பணம் பாக்கி சரக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் அந்த ஹரிதாசனுடைய கதையை வந்து கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அந்த கூட வந்த மத்த ஜவுளிக்காரங்க கிட்ட இவர் வேண்டி கேட்டுக்கிறாரு உடனே மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க என்ன நீ வச்ச காவல்காரனா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரொம்ப எரிச்சலோட அவருக்கு பதில் சொல்றாங்க உடனே இவர் என்ன நினைக்கிறாரு சரி இவர் மனதுல நினைக்கிறாரு இதை ஏற்படுத்தி கொடுத்தவனுக்கு இவ்வளவு தூரம் விருத்தி செஞ்சவனுக்கு காப்பாத்தவும் தெரியும் அழியாத சொத்துன்றது வந்து பாகவதம் தான் இந்த பொருள் கிடையாது அப்படின்னு இவர் நினைச்சிட்டு கதை கேட்கறதுக்கு போயிட்டார் பானுதாசர் இப்படி இவர் சொல்லிட்டு போறது வந்து மத்த வியாபாரிகளுக்கு ரொம்ப தீயில என்ன வார்த்தது போல இவர்களுடைய எரிச்சலும் கோபமும் ரொம்ப அதிகமாயிடுச்சு இவனுக்கு எவ்வளவு திமுரு பகவான் காப்பாற்றுவானாமே புது பணம் இல்லையா அதனாலதான் தலைக்கால் தெரியாம சரக்க வந்து அலட்சியம் செய்யறான் இவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்ச நாள் மறுபடியும் இவன் வந்து பழைய நிலைமைக்கு போனாதான் இவனுக்கு புத்தி வரும் அதுக்குள்ள நமக்கும் வியாபாரம் பெருகும் அப்படின்னு இந்த கூட வந்த வியாபாரிகள் வந்து பேசி முடிவெடுக்கிறாங்க உடனே ஒருத்தர் என்ன பண்ணாரு குதிரையை அவிழ்த்து விரட்டி விட்டாரு இன்னொருத்தர் என்ன பண்ணாரு பக்கத்துல ஒரு பாழும் கிணற்றுல தண்ணீரே இல்லாத ஒரு பாழும் கிணற்றுல இந்த ஜவுளி எல்லாம் வீசி எரிஞ்சிட்டாரு இன்னொருத்தர் பணத்தை வந்து பத்திரமா பூமி கடியில புதைச்சிட்டார் மண்ணு கடியில புதைச்சு வச்சுட்டார் வச்சுட்டு மூணு பேரும் தூங்க போயிட்டாங்க பானுதாசர் வந்து விடியற் காலையில கதை முடிஞ்சு வந்ததும் நம்ம வந்து என்ன சொல்லலாம் திருடம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவனுடைய நம்மளுடைய பணம் அந்த சரக்கு அது இதெல்லாம் நம்ம வந்து அந்த ஜவுளி அதெல்லாம் வந்து நம்ம பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு இவங்க திட்டம் போட்டுட்டு பேசிட்டு தூங்கிட்டாங்க இவங்க போடுற கணக்கு ஒண்ணு பகவான் போடுற திட்டம் வேறு விதமா இருக்கும் இல்லையா பானுதாசர் வந்து பாண்டரங்கனுடைய மெய் அன்பர் சோ இவங்களுடைய திட்டம் எல்லாம் வந்து வேற விதமா மாறுச்சு நடு ராத்திரியில நள்ளிரவுல தீவட்டி கொள்ளையர்கள் அந்த தூங்குற வியாபாரிகளை சூழ்ந்துகிட்டாங்க ஒரு ஒருத்தருக்கும் சரியான அடி கொடுத்தாங்க எல்லாருடைய உடைமைகளையும் பறிமுதல் செஞ்சு ஓடிட்டாங்க கொள்ளையர்கள் போனா இந்த வியாபாரிகளுக்கு ரொம்ப அழுகையா வருது ரொம்ப ஏக்கத்தோட அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த பானுதாசர் கதை முடிஞ்சு வந்து அவர் நினைப்பெல்லாம் அந்த பகவத் கதையிலேயே ஹரிதாசர் சொன்ன கதையிலேயே இருக்குது அப்போ இவர் வந்துட்டு இருக்கும் போது பகவான் மாறு அந்த பானுவனுடைய எதிரில வர்றாரு குதிரையோட வந்துட்டு ஓய் பானுதாசரே இந்தாரும் உம்முடைய குதிரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறாரு அந்த பானுதாசனுடைய குதிரையினுடைய கயிற்று வந்து பானுதாசனுடைய அவருடைய கையில கொடுத்துட்டு வேகமா மறைஞ்சிட்டாரு பாண்டரங்கன் பானுதாசருக்கு ஒரே திகைப்பா இருந்தது கட்டி வச்சிருந்த குதிரை எப்படி வந்தது இவர் யார் இவர் அப்படியானா அதுக்கு மேல இருந்த சரக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்ற கவலை அப்பதான் அவருக்கு வருது இது என்னோட குதிரைன்னு இந்த புதிய மனிதர் எப்படி என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போறாரு நானும் ஒரு வழி பயணி அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல வேகமா வந்து அந்த தங்கி இருந்த மண்டபத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு அங்க வந்து எல்லாரும் இவரை சூழ்ந்துகிட்டு சொல்றாங்க அந்த கூட வந்த வியாபாரிகள் நீதான் உண்மையான பக்தன் உன்னுடைய பொருளை நாங்கள் திருடுறதுக்கு திட்டம் போட்டோம் எங்களுடைய சரக்கு பணம் கொள்ளை போயிடுச்சு நீ கதை கேட்க போனதுனால அடிபடாம தப்பிச்சுட்டேன் நீனு இந்த நஷ்டத்தை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பானுதாசர்கிட்ட புலம்புறாங்க அப்ப பானுதாசர் சொல்றாரு நண்பர்களே கவலைப்படாதீங்க நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் நீங்க வந்து ரொம்ப கருணை மனம் கொண்டவர்கள் நீங்க உங்களை கல் மனதுனரா மாத்தினது இந்த பணம் தான் அதனால என்னுடைய குடும்பம் வறுமையில தவிச்ச போது எனக்காக உதவி செஞ்சீங்க உங்களுடைய நல்ல நான் என்னைக்குமே மறந்தது கிடையாது இரக்கத்தையும் அன்பையும் விஷமாக்குற இந்த செல்வம் வந்து எனக்கு வேண்டாம் அது என்கிட்ட இருந்தா என்னையும் நான் பயப்படுறேன் இனி வியாபாரம் செய்யறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளப்பட்ட சரக்கையும் அவங்க கிட்டையே திருப்பி எடுத்து கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்ல ஊருக்கு திரும்பின பிறகு அத்தனை நாள் அவர் சேர்த்து வச்ச பணத்தையும் மற்ற ஜவுளி வகையராக்களையும் அவர்களுக்கு கொடுத்துட்டார் அவர் இந்த நண்பர்களும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க கொஞ்ச காலம் நன்றி மறக்காம இவங்க முறை போட்டு அவருடைய குடும்பத்துக்கு உதவி செஞ்சாங்க ஆளுக்கு ஒரு ஒரு முறை போட்டு அவருடைய குடும்பத்துக்கு உதவி செஞ்சாங்க நாள் செல்ல செல்ல அவங்களுக்கும் சலிப்பு ஏற்பட்டது இவன் எப்ப பார்த்தாலும் பஜனை தியானம் கோயில் இப்படின்னுட்டே இருக்கான் இவன் குடும்பத்தை காப்பாத்த நமக்கு என்ன தலைவிதியா அப்படின்னு ரொம்ப அழுத்துக்கிட்டாங்க இது ஒரு புறம் இருக்க அந்த பைடனிபுரத்துக்கு பிராமணர் ஒருத்தர் யாகம் நடத்துறதுக்காக ஊர் ஊரா செல்வந்தர்கள்கிட்ட பொருள் திரட்டிட்டு வர்றார் கடைசியா வித்யாரண்ய நகரம் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு வந்து அரசன் பொருள் வென்றார் அந்த அரசனுடைய பெயரோ ராமராயன் அப்படின்றது அவன் ஒரு சிறந்த காளி பக்தன் அந்த பவானி தேவிக்கு அற்புதமா கோயில் கட்டி தானே தினமும் பூ பறித்து சூட்டி அபிஷேகம் செய்து பூஜித்து வந்துட்டு இருந்தான் அப்ப அந்த அந்தனர்கிட்ட உங்கள் ஊர் பண்டரிநாதனை பற்றி அற்புதமா கதைகள் உழவுகின்றது பாண்டங்கன் கோயில் என்ன அவ்வளவு வசதியா அப்படின்னு அந்த அரசன் கேக்குறான் பவானி தேவி ஆலய கர்ப்பகிரகம் பூராவும் வெள்ளி தகடால இருக்கும் வாகனங்கள் பூராவும் வெள்ளி பாத்தீங்களா இப்படி இருக்குமா அவங்க தெய்வத்தின் ஆலயம் அப்படின்னு ரொம்ப ஏளனமா கேக்குறான் அந்த அரசன் நருக்கு அந்த பண்டரிநாதனை இழிவா பேசுனது தாங்க முடியல உடனே அவர் வந்து சொல்றார் அந்த அந்தனர் அரசே சென்னை பவானி தேவியை போல் பாண்டரங்கன் சிலை வடிவுல நிக்கல அவர் நிஜ ரூபமா காட்சி தர்றாரு அது தவிர கர்ப்பகிரகம் வந்து தங்கத்தால இழைத்து நவரத்தனங்கள் பதிக்கப்பட்டதா இருக்கும் வாகனங்கள் வந்து தங்கத்திலேயே செஞ்சிருந்தாலும் அவைகள்லாம் உபயோகப்படுறது கிடையாது கருடனும் அனுமாரும் சுவாமியை தாங்கிறதுக்காக எப்பொழுதும் தயாரா காத்துட்டு இருப்பாங்க ரம்பை மேனகை ஊர்வசி அப்படின்ற நடன மங்கையர்லாம் வந்து நாட்டியம் நடந்துட்டு இருக்குவாங்க கற்பக மரம் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும் சுவாமிக்கு அபிஷேக பால காமதேனுன்ற பசு வந்து தந்துட்டு இருக்கும் இந்திரலோகத்து பாரிஜாதம் மரம் நந்தவனத்தில் இருக்கும் அழகு ஒன்றுக்கு ஈடு உண்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற தங்க கோபுரம் உயர்ந்த மதில்கள் கொடிமரமே தங்கம் இப்படி கண்ணை மூடிட்டு கற்பனையா மனசுல நினைச்சதெல்லாம் வார்த்தையா கொட்டிட்டு இருக்கிறாரு இந்த அந்தனர் அரசனை பார்த்து உடனே அந்த அரசன் கத்துறான் போதும் நிறுத்து அப்படின்னு கத்துறான் நீ சொல்றதெல்லாம் போய் நானும் பண்டரிபுரம் கோயில பத்தி கேள்விப்பட்டு இருக்கேன் ஆனாலும் அப்புறம் இப்பயே நீ கிளம்பு நீ சொல்றதெல்லாம் உண்மையான போய் பார்க்கணும் அப்படி நீ சொன்னதெல்லாம் பொய்யா இருந்ததுன்னா உனக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட மந்திரி மற்ற பிரதானியர்களோட பண்டறிபுரம் புறப்பட்டு அரசன் அந்தனர் வந்து ரொம்ப மௌனமா இந்த அரசனை பின்தொடர்ந்து சென்றாலும் மனதுக்குள்ள ஒரே நடுக்கமா இருக்கு பரந்தாமா என் சொல்லை மெய்ப்பிப்பது உன் கடன் என்னை காப்பாற்று அப்படின்னு நெஞ்சுக்குள்ள ரொம்ப புலம்பியவாறு போயிட்டு இருக்கிறார் இவர் பண்டறிபுரம் எல்லைய அடைஞ்சத உடனே அந்த அந்தனரால் தன் கண்களையே நம்ப முடியல அவரே அவரை கிள்ளி பாத்துக்கிறாரு அது எப்படி பூலோக வைகுண்டம் என காட்சி அளித்தது அந்த பண்டரிபுரம் அந்த சொன்னது ஒரு பங்குன்னா பல மடங்கு அதிகமா இருக்குது சந்திரபாகா நதியில மன்னன் நீராடி சுவாமிய தரிசிக்கிறான் அங்க காண்ட காட்சிகளை எல்லாம் பார்த்து மன்னனை மெய் மறந்து போறான் அப்போ இந்த அந்தனர்கிட்ட சொல்றான் நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான் அப்படின்னு அந்த அந்தனரை மன்னிக்க சொல்லி அணைச்சுக்கிறான் அவ்வளவுதான் திருப்பியும் எல்லா வைகுண்ட காட்சியும் மறைஞ்சு போயிடுச்சு பழைய பண்டரிபுரமா ஆயிடுச்சு அப்போ இந்த அரசன் சொல்றான் ஜனார்தனா அந்தனன் வாக்கை நிஜமாக்க வைகுண்ட காட்சியையே பூலோகத்தில் காட்டிய வல்லமை பெற்றாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிரங்கனை துதிக்கிறான் உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை என்னோட என் அரண்மனைக்கு நீ எழுந்தரல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து பாண்டிரங்கனை பார்த்து கோரிக்கை விடுக்கிறார் உண்றதுக்கும் உறங்குறதுக்கும் வெறுத்து விக்ரகத்தோட காலடியிலே கிடந்தான் மன்னன் அவனுடைய துன்பம் தாங்காதவன் ஆயிற்றே அந்த பாண்டரங்கன் அதனால அந்த அரசனுக்கு கண்முன்னே எழுந்தருளினார் பக்தா இப்பொழுது வருகிறேன் தப்பு செய்யாதவரை உன்னோடு இருப்பேன் நீதி தவறிய மறு நிமிஷமே உன்னை விட்டு வந்து விடுவேன் அப்படின்னு ஒரு நிபந்தனை போடுறார் பாண்டரங்கன் மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி ஒத்துக்கிட்டு விக்கிரகத்தை பல்லக்கில் ஏத்தி தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் அந்த புறத்துல தனி கோவில் கட்டி விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்கிறார் கடுமையான காவல் வைத்தார் விதவிதமா அலங்காரம் செஞ்சு மகிழ்கிறார் அங்க அங்க பண்டரிபுரத்துல விக்கிரகத்தை காணாம அர்ச்சகர்கள் அன்பர்களும் துடித்து கதறி அழறாங்க அங்க பண்டரிபுரம் சலித்து விட்டதா எங்களோட பூஜையில ஏதாவது குற்றம் இருந்ததா மொழியா இருக்கிற கோயில்ல எங்களுக்கு என்னையா வேலை அப்படின்னு ரொம்ப வருந்தி புலம்புறாங்க அங்க இருக்கிற அர்ச்சகர்களும் அன்பர்களும் பானுதாசர் வந்து படுறாரு கேள்விப்பட்ட அவர் வந்து திரும்பினா பகவானோட தான் திரும்புவேன் அப்படின்னு ஒரு சபதம் செஞ்சுட்டு வித்யாரண்ய நகரம் நோக்கி செல்றார் பானுதாசர் இரவு அர்த்த பூஜை வந்து முடிஞ்ச உடனே அரண்மனைக்கு சென்றார் பானுதாசர் கண்ணனுடைய திருவிளையாடல் என்ன நடக்குது அப்படின்னா காவலர்கள்லாம் மெய் மறந்து தூங்கிட்டு இருக்காங்க கதவு தானா திறந்துக்குது உள்ள போன பானுதாசர் பகவான கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அவரு பகவான் மெதுவா பானுதாசரை தழுவி எடுத்து கேக்குறார் பண்டரிபுரத்தில் ருக்மணியும் பக்தர்களும் சௌக்கியமா அப்படின்னு கேட்குறார் பாண்டுரங்கன் உடனே வந்து இவர் சொல்றாரு பானுதாசர் உங்களுக்கு பண்டரிபுரம் நினைவு கூட இருக்கிறதா அப்படின்னு வந்து கேக்குறார் அரண்மனை ஆடம்பரத்தில் மயங்கி ஓடி வந்துட்டீங்களே அப்படின்னு பானுதாசர் ரொம்ப குறைபட்டுக்கிறார் அப்ப பகவான் சொல்றார் அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ரொம்ப சீக்கிரத்துல பண்டரிபுரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ரத்தன மாலையை கழட்டி பானுதாசனுடைய கழுத்துல போட்டு ஆறுதல் கூறி அனுப்புறார் மறுநாள் காலை அரசன் திருமஞ்சனம் செய்யறதுக்காக ஆடை ஆபரணங்களை எல்லாம் பாண்டரங்கனுடைய உடம்புல இருந்து கல்லற்றும் போது பார்த்தா கழுத்துல வந்து நவரத்ன ஆரத்தை காணாம திகைச்சு போறான் உடனே காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க காவல் காக்குற லட்சணம் ஆயுதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் அந்த ரத்தன மாலையும் அதை திருடுனவனையும் இன்னைக்கு மாலைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப கடுமையா கட்டளையிட்டான் அப்ப என்ன பண்றாங்க அந்த காவலாளிகள் ஒரு இடம் விடாம அந்த ஊரெங்கும் சல்லடை போட்டு தேடுறாங்க அப்ப கழுத்துல மாலையோட நீராடி இருந்த அந்த பானு

சந்திரங்கள்ல உனக்கு இப்படி ஒரு பிரியமா பிறந்த நாள் முதல் இதுவே உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இப்படி ஒருத்தனுக்கு தண்டனை தந்துட்டா இனி யாருமே உன்னைய வந்து அழைக்க மாட்டாங்க உனக்கு தொல்லை தர மாட்டாங்கன்ற எண்ணமா உனக்கு எனக்கு என்ன முடிவு ஏற்பட்டாலும் சரி எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை மறவாது இருக்க மரம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறார் அந்த கழுமரம் நட்டிருக்கிற மைதானத்துக்கு வர்றாரு ஊர் முழுசா அங்க இருக்குது பானுதாசர் கழுமரத்தை நிமிந்து பாக்குறார் ஹே பண்டரிநாதா உனக்காக உருகும் பக்தர்களுக்காக நீ பண்டரிபுரம் செல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்ப வேண்டார் தனி ஒருவனுக்காக நீ இடம் மாறுறது நல்லது கிடையாது அது அழகும் கிடையாது நான் நான் வரல என் ஆசைய நீ நிறைவேத்து அப்படின்னு சொல்றார் இத சொல்லி முடிச்சதுதான் தாமதம் அங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது என்னன்னா அந்த காய்ந்த கழுமரம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா துளிர்த்து கிளையாகி நல்ல செழுமையா வளர்ந்தது அதுல வந்து பூக்கள் பூத்தது இந்த செய்தி காவலாளிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உடனே இந்த செய்தியை அரசன்ட்ட ஓடி போய் தெரிவிக்கிறாங்க மக்களும் பிரமிச்சு வந்து பாக்குறாங்க ஆஹா இவர் எவ்வளவு பெரிய மகான் இவர் எல்லாம் அந்த பரந்தாமனுடைய லீலை அப்படின்னு அங்கங்க பேச்சு குரல் கேக்குது உடனே பானுதாசர் இறைவனை பஜன் பண்ணி பாடுறார் அவரு ஹரிஹரி விட்டல ஹரிஹரி விட்டல 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 பாண்டரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப இனிமையா பஜனை செஞ்சுட்டே இருக்கிறாரு அங்க அப்ப அரசன் ஓடி வந்து பானுதாசருடைய காலில் விழுந்து தன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான் பானுதாசரை வந்து அழைச்சிட்டு பண்ட கோயில்ல சென்று பணிந்தான் அப்ப பண்டரிபுரம் புறப்படலாமா அப்படின்னு கேட்டாரு பகவான் உடனே மன்னர் வந்து என்ன உதாசீனம் செஞ்சு போவதுக்கு தான் இவ்வளவு நாடகம் அழுது அரற்றார் உடனே பாண்டரங்கன் சொல்றாரு முன்பே சொன்னது தானே குற்றம் செய்யாத வரைக்கும் உன்னோட இருப்பேன் ஆராயாம தீர்ப்பு சொல்லி என் பக்தனை வந்து கழிவில் ஏற்று துணிந்தது பெருங்குற்றம் அதனால இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானுதாசரோட புறப்பட்டு விட்டார் பண்டரிபுரத்துக்கு இருக்கு மகிமையை உலகுக்கு உணர்த்த பகவான் செய்த திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க பல்லக்குல பண்டரிநாதனை எடுத்துக்கிட்டு பண்டரிபுரம் போறாரு பானுதாசர் வழியில பத்மாலம் அப்படின்ற ஊர்ல பல்லக்க ஒரு குளக்கரையில இறக்கி வச்சுட்டு கை கால் கழுவுறதுக்காக பானுதாசர் போறாரு திரும்பி வந்து பார்க்கும் பார்த்தா பகவான் பல்லக்குல இருந்து வெளியில வந்திருந்தாரு என்ன காரணம் அப்படின்னு பானுதாசர் திகைக்கிறார் உடனே பண்டரிபுரம் அந்த பாண்டரங்கன் சொல்றார் பண்டரி போய் என்னுடைய பக்தர்கள் அன்பர்களை அழைத்து வந்து என்னை முறைப்படி அங்க போய் பிரதிஷ்டை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெகநாதன் சொல்றார் அப்படியே அந்த பானுதாசரும் போய் அங்குள்ள அன்பர்களையும் பக்தர்களையும் அழைத்து வந்தார் எல்லா இடமும் பஜன கோஷ்டி அடியார்கள் மகிழ்ச்சியோட பகவான தேர்ல ஏற்றி வாத்தியங்கள் முழங்க வேத முறைப்படி பண்டரிபுரத்துல பிரதிஷ்டை செய்தனர் இதுதான் இந்த பானுதாசரனுடைய சரித்திரம் இறைவன் எவ்வாறு இந்த பானுதாசரின் வாழ்வில் பல லீலைகளையும் அற்புதங்களையும் புரிந்து எவ்வாறு அவருக்கு அருள் புரிந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த சரித்திரத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா தேவைக்கு அதிகமா பொருள் சேர்க்கிறது தவறு அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு தேவையான பொருள்களை சேர்க்கணும் அதிகமான பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கிறது எப்பொழுதுமே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது நன்றி மறவாமை வேண்டும் நம்ம துன்பப்படுற காலத்துல நமக்கு யார் யார் உதவி செஞ்சாங்களோ அவங்க செய்த உதவிய நம்ம எக்காலத்திலும் மறக்க நாம் திரும்ப அவங்களுடைய துன்பமான நேரத்தை நாம் அவங்களுக்கு உதவணும் சோ நன்றி மறக்கிறதுன்றது ஒரு மிகவும் இழிவான செயல் அதனால நன்றி மறவாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் நம்முடைய வாழ்விலையும் இறை சிந்தனை எப்பொழுதும் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்முடைய துன்ப காலத்துல அந்த பகவானே நேர்ல வந்து நமக்கு உதவுவார் அப்படின்றது இந்த சரித்திரத்தின் மூலமா நமக்கு தெள்ள தெளிவா விளங்குது எந்த தெய்வத்தையுமே தாழ்வா இழித்து பேசக்கூடாது என்னுடைய தெய்வம் உயர்ந்தது உன்னுடைய தெய்வம் தாழ்ந்தது அப்படின்றது உயர்வு தாழ்வு எல்லா தெய்வத்தையுமே சமமாக மதித்து கொடுத்து வாழ்க்கையில வாழணும் இதுவரைக்கும் இந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்ட அனைத்து அன்பர்களும் அவர்களும் அவர்களது குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்